ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். வாராகியம்மனுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க வைத்து படைச்சிட்டு அதை நீங்க குடிச்சிட்டு வரும்பொழுது, தொடர்ந்து வந்து ஒரு 7 நாள் 9 நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது பரம ஏழையும் கூட பணக்காரராக கூடிய யோகம் கிடைக்கும். நெல்லிக்காய்க்கு வந்து குபேர அந்தஸ்து மகாலட்சுமி கடாட்சம் உடையது, பெருமாளுக்கு உகந்தது. அந்த மாலை வந்து நெல்லிக்காய் மாலை போடுவது, நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது, நெல்லிக்காய் தானம் கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. நெல்லிக்காய் வந்து அவ்வளோ வந்து கடாட்சம் உடையது, மக பணவரவிற்கானது, பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய யோகம் அதுக்கு உண்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது April 5 வரக்கூடிய பௌர்ணமி தினமும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய திருநாள் விரதம் தான் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திர நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், முருகனுக்குரிய நாள். இந்த உத்திர திருநாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் பொழுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாண விரத நாள்லேயே இந்த நாளை சொல்லுவாங்க. பங்குனி உத்திர நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி முருகன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சகலவிதமான செல்வங்களும் சேரும். ராகுகேது தோஷம் இருக்கவங்க எல்லாம் விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு கல்யாணம், திருமண தடை நீங்கி கல்யாணமாகும். குழந்தை பேர் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி கேது இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பேர் உருவாகும். அந்த நாள் வந்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். கல்யாண விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று, முருகனுக்குரிய நாள் இல்லையா. அன்றைக்கி பங்குனி உத்திர நாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணமாகும். முருகன் தேவையான திருமண நாள் அந்த செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது April 5 வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாள். அன்றைக்கி வந்து பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அந்த பௌர்ணமியும் உத்திர திருநாளும் சேர்ந்து வர நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வரக்கூடிய நாள், விசேஷமான ஒரு நாள். வேலையில் பதவி உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த நாள் விரதம் இருந்து வழிபடும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகனுக்குரிய நாள் அந்த நாள், முருகன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், ஓம் சரவண பவாய மந்திரங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பதவி உயர்வு, வேலை, திருமண தடை நீங்கிறது, இந்த மாதிரி விசேஷமான வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். கல்யாண விரத நாள்லேயே இந்த நாளை சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து திருமண யோகம் வந்து கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு ராகுகேது தோஷம் இருக்கவங்க கூட நீங்கள் வந்து அந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த தோஷம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து திருமணம் ஆகும். குழந்தை பேர் கிடைக்கிறவங்களும் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது, முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான செல்வங்களும் சேரும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள், அந்த நாளோட சிறப்பு வந்து பங்குனி உத்திர நாள் வந்து நல்ல ஒரு நிறைய தெய்வங்களோட திருமண நாள்னு சொல்லலாம். அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். முருகன் தேவயானி திருமண நாள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண நாள், சீதா ராமர் திருமண நாள் அந்த நாள். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து 27 திருமணம் செய்த நாள் அந்த நாள். தேவேந்திரன் இந்திராணியை மணந்த நாள். இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் மனம் புரிந்த நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வள்ளி வந்து அவதரித்த நாள் அந்த நாள், லக்ஷ்மி அவதரித்த நாள், திருமாலோட மார்பில் வந்து மகாலட்சுமி அமர்ந்த நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரம்மதேவனில் சரஸ்வதி தேவி வாக்கில் அமர்ந்த நாள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதம் 12 வரதுனால உத்திர நட்சத்திரமும் 12 வருது, அதுவும் ரொம்ப சிறப்பான ஒன்று. முருகனுக்கு வந்து 12 கைகள் வருகிறது. ஸோ இது எல்லாமே விசேஷமான ஒரு நன்னாளில் வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி சகல விதமான செல்வங்களும் சேரக்கூடிய அற்புதமான இந்த பங்குனி உத்திர நாளில் வந்து நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மலை மேலே இருக்கிற முருகன் வழிபடும் பொழுது வேலை, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் இணைந்த நாள்னு சொல்லலாம் அந்த நாள். உத்திர நட்சத்திரம் வந்து சூரியனுக்குரிய நாள், பௌர்ணமி வந்து சந்திரனுக்குரியது. ஸோ இந்த விசேஷமான நாள் வந்து விரதம் இருக்கிறது வழிபடும் பொழுது கல்யாண விரத நாள்னு இந்த நாளில் சொல்லுவாங்க. நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாமே கைகூடி வரும். மிக புனிதமான நாள், ஃபுல் டே நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபடலாம். கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், ஓம் சரவண பவாய மந்திரங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் முடிந்த வரைக்கும் மோர் தானம் அந்த மாதிரி தானம் பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட லட்சியம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் தெய்வ தம்பதிகளுக்கெல்லாம் திருமணம் நடந்த நாள் இல்லையா. அன்றைக்கி விரத நாள் வந்து கல்யாண நாள்னு சொல்லுவாங்க. முருகனுக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடந்த நாள், மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடந்த நாள், தசரத புத்திரர்களான ராமர் எல்லாத்துக்குமே, ராமரோட தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் எல்லாத்துக்குமே திருமணம் நடந்த நாள் அந்த நாள் வந்து. லக்ஷ்மி அவதரித்த நாள்னு சொல்லுவாங்க, வள்ளி அவதரித்த நாள்,
சரஸ்வதி தேவி பிரம்மாவை மனம் புரிந்த நாள். அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து தீபமேற்றி வழிபடுவது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் விரதம் இருந்து வழிபடும் பொழுது கல்யாணம் நிச்சயமே ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முருகன் வழிபாடு. தீபமேற்றி வழிபடுவது பணம் பல மடங்கு பெருகும். கையில் உப்பு தீபம் வைத்து வழிபடுவது, வசம்பு ஒருவாய் நாணயம் வைத்து வழிபடுவது, நீங்கள் கேட்டது கிடைக்கும். சக்தி வாய்ந்த நாள் அந்த நாள். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் பௌர்ணமிக்கு வந்து தீபம் அரிசி பரப்பி அது மேலே வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது. பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் வந்து கையில் வந்து ₹1 நாணயம் வசம்பு வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலை வாசலில் தீபம் ஏற்றுங்க. பௌர்ணமி உத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு தெய்வ தம்பதிகளுக்கு திருமணம் நடந்த நாள். இருந்தவர் வந்து வழிபடுவது முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, செவ்வரளி மாலை போட்டு வழிபடுவது. பௌர்ணமி தினங்களில் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திர நாளில் வந்து வருமானம் பெருகும். உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உப்பு தீபம் மாவிளக்கு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோமவார பிரதோஷம். பிரதோஷம் நாட்களில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் ஓம் நம சிவாய மந்திரங்களை சொல்லுவது, விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நந்தி பெருமாளுக்கு அருகம்புல் மாலையும் வில்வ மாலையும் சாற்றுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுங்க. அன்னாசி பழம், பழங்கள், இந்த மாதிரி தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு பொருள்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. தானங்களில் சிறந்தது இந்த மாதிரி அபிஷேகங்களுக்கு தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. உங்களுடைய கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பசுகளுக்கு வந்து நீங்கள் தானம் இடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த சமயத்தில் பசுமாடுகளுக்கு உணவிடுவது, பசுக்களுக்கு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாராகியம்மனோட அருள் லட்சியம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது April 22-23 வரக்கூடிய அட்சய திருதியை நாள். அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் வந்து உப்பும் நவதானியமும் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரிசி பருப்பு உப்பு நவதானியம் பால் பொருள்கள் வெள்ளை நிற பொருள்கள் வெள்ளை பூக்கள் இந்த மாதிரி வாங்கி வைத்து வழிபடுவது, தீபமேற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அச்சய திருதி நாளில் தான் வந்து குபேரன் வந்து தன்னுடைய நவநிதிகளை அடைந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் குபேரனுக்கு உரிய வெள்ளை நிற பொருள்கள் பால் நெய்வேத்தியம் அவுள் வாங்கி படைப்பது, நவதானியம் வைத்து படைப்பது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு வைத்து படைப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிரப்பலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பணம் வந்து பல மடங்கு பெருகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாராகியம்மனோட ஒரு லட்சியம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22 April 22-23 வரக்கூடிய அட்சய திருதியை நாள். அட்சய திருதி வந்து 23 ரோகி நட்சத்திரமும் அட்சய திருதியும் சேர்ந்து வருது. இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து தங்கம் வாங்க உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அன்றைக்கி தங்கம் வாங்குறத விட உப்பு, மகாலட்சுமிக்கு உரிய உப்பு, நவதானியம், அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கி வைத்து பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மகாலட்சுமிக்கு வந்து உப்பு, அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் என்ன தானியங்கள் உங்களுக்கு வாங்க விருப்பமோ அந்த தானியங்கள் வாங்கி சில்லறை காசுகள் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பூ பழங்கள் வாங்கி அச்சய திருதியைக்கு வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவதானியமும் உப்பும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வாங்குங்க. இது வாங்குறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அச்சய திருதி அன்னைக்கு குபேரனுக்கு உரிய இந்த பழம் இந்த தானியங்கள்லாம் வாங்குவது, சில்லறை காசு வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அச்சய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பணம் பல மடங்கு பெருகும், நன்மையே நடக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசுகனி பார்த்தல். மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு சித்திரை 1 அன்றைக்கு நீங்கள் விசுகனி பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி வந்து பழங்கள்லாம் கண்ணாடி முன்னாடி வைத்து பணங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை இந்த மாதிரி பொருள்கள் வந்து புதுசாக அன்றைக்கி இங்கே வாங்கி நம்ம பாத்திரத்தில் சேர்த்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது பணம் வந்து பல மடங்கு பெருகும். இன்றைக்கி வந்து அன்னம் அதுவுமே வந்து வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அன்னதரித்திரமே ஏற்படாது.
அந்த மாதிரி செய்யுங்க. மஞ்சள் குங்குமம், விரலி மஞ்சள், பூ, பழம் இது மாதிரி வாங்கி வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி பண்ணுங்கள். புத்தாடை வைத்தும் நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய பெருகும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னாடி வச்சும் பொழுது அது வந்து பல மடங்கு பெருகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட லட்சியம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்புகளுக்கு யாத்ரா தமிழ் ஊட்டு சேர்ந்த அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடி புண்ணியம் தரக்கூடிய கோதானம். பசுமாடுகளுக்கு உணவிடுவது, பசுக்களுக்கு பராமரிப்பதற்கு செலவு பண்ணுவது, பசு பராமரிப்பு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. கோம் பசு தீராத பிரச்சனைகள், ஏழு தலைமுறை சாபங்கள்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் கோதானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசுமாடுகளை வாங்கி தானம் பண்ணுவது, பசுமாடுகளுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு உணவிடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. பசுமாடுகளுக்கு, கன்றுடன் இருக்க பசுமாடுகளுக்கு பூஜை பண்ணி வீட்டுக்கு வர வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய பாவங்கள் எல்லாமே ஒழிந்து உங்களுக்கு புண்ணியங்கள் நிறையா சேரும். பசுமாடுகளுக்கு முடிந்த வரைக்கும் எந்த உணவு வேணாலும் வாங்கி கொடுங்க. அரிசி நல்லா ஊற வச்சு கொடுக்கறது, கொண்டைக்கடலை இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்கறது, அருகம்புல் கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வருஷ பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. விசுக்கணித பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் பழங்கள் வைத்து படைப்பது, பழங்கள், கண்ணாடி, புது கண்ணாடி வாங்குவது, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம், பூ வைத்து பழங்கள், நிறைய பழங்களை பார்ப்பது, அது மாதிரி தங்கம், நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம்லாம் கண்ணாடி முன்னாடி வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்ணாடி வந்து ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணாடிகளுக்கு முன்னாடி பழங்கள், பணங்கள் வைத்து அலங்காரம் பண்ணி அந்த 12 மணிக்கு மாத பிறப்பு நிகழும் பொழுது பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீங்கள் உப்பு, அரிசி, பருப்பு இந்த மாதிரி வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சில பணங்கள் கொண்டு நீங்கள் தங்கம் வாங்குவதும் ரொம்ப சிறப்பான ஒன்று. மாதப்பிறப்பு அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.